வணக்கம் நண்பர்களே, மலர சிம்பன்சரி பே வாழ்க வையகம். இன்னைக்கு மெட்ரோமெட்ரஸ்ல ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட் ஐட்டம் பார்க்க போறோம். எஸ், எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி பானிபூரியோட. அந்த பானி எப்படி ரெடி பண்றது, அந்த மசாலா தண்ணிக்கான ஹோம்மேட் ப்ரிப்பரேஷன் என்னன்னு மெட்ரோமெட்ரஸ்ல பார்க்க போறோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லிருந்து 2 லிட்டர் தண்ணி வரைக்கும் சேர்த்துக்கலாம். 50 லிருந்து 60 பூரி வரைக்கும் தாராளமா சாப்பிட்றதுக்கான அளவு தான் இப்ப நான் சொல்றேன். ஒரு குட்டி எலுமிச்சம்பழ அளவுக்கான புளி எடுத்து புளிக்கரைசல் கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம், விதைகளை எடுத்துட்டு பழத்தை மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம். விதை இன்கேஸ் அரைப்பட்டுருச்சுன்னா அந்த ஜூஸ் ஃபுல்லாகவே கசப்படிக்கும், அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இதில் வந்து 1 கைப்பிடி அளவு புதினா, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம், 1 சின்ன துண்டு இஞ்சி, 3 வெள்ளைப்பூடு, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதில் காம்பு, அதுக்கப்புறமா வெள்ளைப்பூடு தோலெல்லாம் உரிக்கணும் அப்படிலாம் இல்லை. நம்ம மிக்சியில் போட்டு மொத்தமாக அரைச்சி வடிகட்ட தான் போகிறோம். ஸோ ரஃப்பாகவே எல்லாத்தையும் அலசிட்டு நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பானிக்கு க்ரீனிஷ் கலர் நேச்சுரலாகவே கிடைக்கும். ஸோ நம்ம எந்தவித கலருமே இதுக்கு வந்து ஆட் பண்ண வேண்டியதில்லை. புளித்தண்ணியையும் எலுமிச்சம்பழ சாரையும் இதோடு சேர்த்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேவர் இன்னும் ஜம்முன் இருக்கணும், நல்ல ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டோட எஃபெக்ட் கிடைக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ நமக்கு சூப்பரான பானி ரெடி ஆயிடுச்சு. ஸோ அப்படியே ஃபுல் பூரியை பானியில் முக்கி அப்படியே வாயில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு மஜாவாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஹோம்மேடாக ட்ரை பண்ணி பாருங்கள்.